வணக்கம். தென்றல் தென்றல் சேனல்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி முருங்கைப்பூ பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். முருங்கைப்பூவை வந்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும். முதல் நல்லா கழுவிட்டு, இதில் புழுப்பூச்சின்னு இருந்துச்சுன்னா நம்ம கழுவுறதில் போயிடும். இது கழுவி வச்சுருக்கேன். ஒரு கப்பு முருங்கைப்பூவு, சின்ன வெங்காயம் நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், வத்தல், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, இது ஆயில், இந்த இதை தாளிக்கிறதுக்கு ஆயில், கடுகு உளுந்தம் பருப்பு, உப்பு தேவைக்கு. ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வெடித்த பிறகு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும். சின்ன வெங்காயம், வத்தல் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம முருங்கைப்பூவை போட்டு வதக்கணும். இது வந்து கனத்த பாத்திரத்தில் வச்சு வதக்கிறோம். நம்ம தண்ணி ஊற்றாமல் வதக்கிறதுனால இதுக்கு வந்து கனத்த பாத்திரம்னா அடியில் ஒட்டாமல் வரும், இல்லாட்டினா நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். இது 5-5 நிமிஷம் முருங்கைப்பூவையும் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சோம்னா 5 நிமிஷத்தில் வெந்துடும். நம்மளுக்கு பிடிச்சிச்சின்னா தேங்காய்ப்பூ போட்டு இறக்கலாம், இல்லாட்டினா தேங்காய்ப்பூ கூட தேவையில்லை. நல்லா வதங்கினதும் இதுக்கு பச்சை மிளகாய் வந்து அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது, வத்தல் தான் நல்லாயிருக்கும். இந்த தண்ணியே ஊற்ற தேவையில்லை, இந்த பூவை கழுவின தண்ணியிலேயே வதங்கிடும். நம்ம இந்த எண்ணெயும் பூவில் இருக்கிற தண்ணி சத்துலேயுமே வதங்கிடும். உப்புத்தூள் வந்து போட்டு வதக்கணும். அடுத்து சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடியை வச்சு பிரட்டி வச்சு மூடி வைக்கணும். பின்பக்கமாக திருப்பி வச்சு மூடி வச்சிட்டோம்னா 5 நிமிஷத்தில் வெந்துடுவோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் தட்டில் வச்சு, இப்போ முட்டையெல்லாம் கொத்து முட்டை என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அது மாதிரி தான் இதுவும் இருக்கும். மட்டன் டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும் இது. இதில் உள்ள சத்துக்கள் வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அதிகப்படியான சத்துக்கள் அடங்கி இருக்குது. இது 5 நிமிஷம் மூடி வச்சு திறந்துட்டு ஒரு கிண்டு கிளறி கிளறி விட்டுட்டு திரும்பியும் மூடி வைக்கணும். தண்ணியே ஊற்ற தேவையில்லை. நல்லா வதங்கினதும் இந்த தண்ணி ஊற்றாமே அதுலேயே தண்ணி வருது, வதங்கினதும் இறக்கிடலாம். நல்லா இது வந்து சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். இது வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெளி குளிரும் பித்தம் போம், வீர ருசி ஏகும், அலி விந்துவும் புஷ்டியாகும் எழிலார், ஒருங்கையகலாக கற்புடைவா நகையே, முருங்கையின் பூவை மொழி அப்படின்னு அகத்தியர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து உடல் சூட்டை தனிய வைக்கும். ரொம்ப உடம்பு சூடாக இருந்துச்சுன்னா இது சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்கிற சூடு தனியும், வெள்ளெழுத்து நோய் வந்து குணமாகும். நல்லா 40 வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வெள்ளெழுத்து மாதிரி இருக்கும், அதெல்லாம் இது குணமாயிடும். கண்களுக்கு குளிர்ச்சி தரும், கண்களுக்கு வந்து நல்லா கண் குளிர்ச்சியாக இருந்தால் தான் கண் பார்வை வந்து நல்லாயிருக்கும். கண்களுக்கு வந்து இது குளிர்ச்சியை தரும், ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும், பித்தத்தை வந்து குறைய வைக்கும். தலை சுற்றல், வாந்தி, மயக்கம்னு இருந்துச்சுன்னா இது வந்து பித்தத்தை குறைய வைக்கும். இது சாப்பிட்டோம்னா நரம்பு தளர்ச்சி நோய் வந்து நீங்கிடும், இது சுகர் நோயவும் குறைக்கும்.
நித்திய கண்டம் பூர்ணாயுசுன்னு சொல்லுவாங்க சுகர் நோய்க்கு, அதையும் இது குணமாக்கும். இது கருமுட்டைகள் உற்பத்தி பண்ணும், விந்து அணுக்கள் அதிக அளவில் பெருகும், மாதவிடாய் கோளாறுகளை வந்து நீக்கும். இது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.